அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் அத்தியாயம் பனிரெண்டு புள்ளியியல் முறைகள் மற்றும் பொருளாதார அளவையியல் ஓர் அறிமுகம் என்ற பாடத்தலைப்பில் ஏற்கனவே நாம் சில பகுதிகளை பார்த்தோம் தற்போது உடன் தொடர்பு பகுப்பாய்வு ஒட்டுறவு மற்றும் பொருளாதார அளவையியல் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் அந்த புள்ளிவர கணக்கெடுப்பு கூறுகள் இவற்றையெல்லாம் நாம் இங்கு பார்க்கலாம் இப்பொழுது உடன் தொடர்பு பகுப்பாய்வு உடன் தொடர்பு பகுப்பாய்வு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகள் எவ்வாறு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கின்றது என்பதை பற்றி கணக்கிடுவது உடன் தொடர்பு சர் ஃப்ரான்சிஸ் கால்டன் என்பவர் இந்த பகுப்பாய்வினை கண்டறிந்தார் உடன் தொடர்புனா என்னங்க இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கோம் இந்த கார் இந்த வருஷம் எவ்வளவு மெயின்டனன்ஸ் செலவாகுது மறு வருஷம் ஒரு வருஷம் போயிடுச்சு அப்போ அதனுடைய தேய்மானம் இருக்குது அடுத்த ஆண்டு அதுக்கு எவ்வளோ பராமரிப்பு செலவு அடுத்த ஆண்டு மறு ஆண்டு இப்படி ஒவ்வொரு ஆண்டாக ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த கார் வயதாக அதற்கான பராமரிப்பு செலவும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் இந்த உடன் தொடர்பு பகுப்பாய்வில் பார்க்கலாம் இப்போ வருமானம் உயருது வருமானம் உயர உயர நம்மளுடைய தேவைகள் உயரும் ஸோ உடன் தொடர்பு ஒன்று இருக்குது விலை உயருது ஒரு பண்டத்துடைய விலை உயருது விலை உயர்ந்தால் அந்த பண்டத்தை நிறைய உற்பத்தி செய்து சப்ளை பண்ண தயாராக இருக்கிறாங்க உற்பத்தியாளர்கள் ஆக விலைக்கும் அழிப்பிற்கும் ஒரு தொடர்பு இருக்குது இது ஒரு நேரடியான தொடர்பு நேர்மறையான தொடர்பு அடுத்த எதிர்மறையாகவும் தொடர்பு இருக்கும் உடன் தொடர்பில் நேர்மறையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எதிர்மறையாகவும் இருக்கும் விலை உயரும் பொழுது தேவையை சுருக்கிக்கிறோம் விலை கூடுச்சுனாக்கா தேவையை சுருக்கிக்கிறோம் இது எதிர்மறை தொடர்பு இந்த மாதிரியான தொடர்புகளை பகுப்பாய்வு செய்தல் இதை வந்து கார்லேசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ உடன் தொடர்புடைய வகைகள் இதை பற்றி பார்ப்போம் ஒரு ஃப்ளோசார்ட் இந்த ஃப்ளோசார்ட்டில் நம்ம பார்க்குறப்ப உடன் தொடர்புடைய வகைகள் மாறிகளுக்கு இடையேயான உறவுடைய திசை அடிப்படையில் வகைப்படுத்தலாம் ரெண்டு மாறிகள் அந்த ரெண்டு மாறிகளுக்கு இடையான உறவு நேர்மறை உடன் தொடர்பாக இருக்கலாம் அல்லது எதிர்மறை உடன் தொடர்பாக இருக்கலாம் சரிங்களா வருமானம் அதிகரிக்கிறப்ப செலவும் அதிகரிக்குது இது வந்து என்னங்க நேர்மறை உடன் தொடர்பு அதே மாதிரி எதிர்மறை உடன் தொடர்பு அப்படிங்கிறது என்னன்னாக்கா விலை அதிகரிக்கும் பொழுது அந்த பொருளுக்கான தேவையானது குறைகிறது அடுத்ததாக பகுப்பாய்விற்கு எடுத்துக்கொள்ளும் மாறிகளின் மாரிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் பகுப்பாய்விற்கு நம்ம வந்து மாறிகள் எப்படி எடுத்துக்கிறோம் எத்தனை மாறிகள் அந்த அடிப்படையில் பார்த்தாக்கா எளிய உடன் தொடர்பு பன்முக உடன் தொடர்பு பகுதி உடன் தொடர்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மாரிகளுடைய மாறும் விகிதத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் அப்போ ஒன்று நேர்கோட்டு உடன் தொடர்பு மற்றொன்று வலைக்கோட்டு உடன் தொடர்பு இவை அனைத்தும் உடன் தொடர்பின் வகைகளாகும் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது சிதறல் விளக்கப்பட முறை ஸ்கேட்டர் டயக்ராம் கொடுக்கப்பட்ட மாறிகளின் மதிப்புகளை ரெண்டு மாறி ஒன்று எக்ஸ்னு எடுத்துக்கோ இன்னொன்று ஒய் இதை வந்து கிராஃபிக்கலாக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப வரைபடத்தில் குறிக்கிறப்ப அந்த மதிப்புகள் வந்து எவ்வாறு இருக்கிறது அவற்றின் தொடர்பு போக்கு எவ்வாறு உள்ளது இதை பற்றி நாம் ஆராயலாம் இவ்வாறு ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பதற்கு சிதறல் விளக்கப்பட முறை என்கிறோம் இப்போ ஒரு பிக்சர் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது சிதறல் விளக்கப்பட முறையில் நேரிடையான முழுமையான உடன் தொடர்பு இருக்கிறதா இருக்கிறது எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் சப்ளை கருவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அழிப்புக்கோடு கோடு என்ன செய்கிறதுனா தோற்றுவாயிலிருந்து சற்றேறக்குறைய நாற்பத்தைந்து டிகிரி அளவில் மேல்நோக்கி செல்லுது இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு அந்த புள்ளிகள் அனைத்தும் வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்குது அப்போ நேரிடையான தொடர்பு முழுமையான உடன் தொடர்பு அடுத்த பிக்சர் பக்கத்துலேயே இருக்குது அது வந்து தேவைக்கோடு மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இதுதான் எதிரிடை முழுமையான உடன் தொடர்பு விலை அதிகரிக்கும் பொழுது தேவை குறையும் அப்படின்னு ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம் அடுத்த குறைந்த அளவு நேரிடை உடன் தொடர்பு அழிப்பு கோடு மாதிரி இருக்குது ஆனால் அந்த புள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலும் கீழும் கொஞ்சம் கொஞ்சம் டிவியேட் ஆகிருக்கு இது குறைந்த அளவு நேரிடை உடன் தொடர்பு அந்த அடுத்த ஃபோர்த்து பிக்சர் அந்த ஃபஸ்ட் ரோலேயே ஃபோர்த்து பிக்சர் பார்த்திங்கனாக்கா டிமாண்ட் கர் மாதிரி இருக்குது அந்த புள்ளிகள்லாம் கொஞ்சம் மேலும் நகர்ந்துருக்கு இது எதற்கு உதாரணம்னாக்கா குறைந்த அளவு எதிரிடை உடன் தொடர்பு நம்ம பகுப்பாய்வு செய்கிறப்ப கிடைக்கக்கூடிய விவரங்களை இந்த மாதிரி வந்து எக்ஸச்லையும் ஒய்எச்லையும் புள்ளிகளை நம்ம குறிக்கிறப்ப இந்த மாதிரியான விவரங்கள் அமையிறதை பொறுத்து உடன் தொடர்பு எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் இந்த செகண்ட் ரோவில் அதிக அளவு நேரிடை உடன் தொடர்பு எவ்வாறு இருக்குது இந்த புள்ளிகள்லாம் நெருக்கமாக இருக்குது பாருங்கள் அந்த புள்ளிகளை பார்க்குறப்ப அதிக அளவு உடன் தொடர்பு இருக்குங்கிறத நீங்களே அனுமானிக்க முடியுது கடைசி ரெண்டு படங்கள் பாருங்கள் அப்படியே வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது அதாவது ஒரு ஃபார்மேஷன் இல்லை புள்ளிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமா ஒரு மாதிரி பரவி விரவி காணப்படுது உடன் தொடர்பு இல்லை கடைசி படமும் பாருங்கள் முழுமையாக இல்லை ஒரு அன்ஷேப்ல நமக்கு வந்து என்னென்னக்கா ஒரு ஸ்டெயிட் லைனில் இருக்கு நேரடி முழுமையான உடன் தொடர்பு அல்லது எதிரிடை முழுமையான உடன் தொடர்பு எந்த வகையிலும் அது வந்து அமையாமல் இருக்குது ஆக இந்த லாஸ்ட் ரெண்டு பிக்சரும் உடன் தொடர்பு இல்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் வரைபட முறை வரைபட முறையில் உடன் தொடர்பு எவ்வாறு ஒரு வரைபடத்தில் நாம் உடன் தொடர்பை பகுப்பாய்விற்கு எடுத்துக்கொண்ட மாறிகளின் மதிப்பினை குறித்து அந்த மாறிகளின் மதிப்பை கோட்டால் இணைக்கிறோம் கோடுகள் ஒரே திசையில் நகர்ந்தால் அவைகளுக்கு இடையே நேர்மறை உடன் தொடர்பு எதிரெதிர் திசையில் இருந்தால் எதிர்மறை உடன் தொடர்பு எனவும் காணலாம் கோடுகள் கிட்டத்தட்ட இணை கோடுகளாக இருந்தால் என்னங்க அப்படின்னாக்கா உடன் தொடர்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த வரைபட முறை பாருங்கள் பப்ளிக் செக்டார் பிரைவேட் செக்டார் ரெண்டு செக்டாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பொதுத்துறை மற்றும் தனியார் துறையிட முதலீடுகள் அங்கே காமிச்சிருக்கோம் பொதுத்துறை வந்து ரெட் கலரில் சிவப்பு வண்ணத்தால் அந்த கோடு மார்க் பண்ணியிருக்கிறோம் தனியார் துறைக்கு வந்து நீல வண்ணத்தில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆரம்பத்துலேருந்து ரெண்டு ஒரே திசையில் தான் இருக்கு ஆக நேர்மறையான உடன் தொடர்பு இருக்குது தனியார் வந்து பொதுத்துறையை விட கொஞ்சம் முதலீடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த விளக்கப்படத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக கார்ல் பியர்சனின் உடன் தொடர்பு கெழு முறையில் எவ்வாறு நாம் வந்து உடன் தொடர்பை காணலாம் என்பது பற்றி பார்ப்போம் கார்லேசன் உடன் தொடர்பு கெழு ஆறு என குறிப்பிடப்படுகிறது இந்த கெழு ரெண்டு மாறிகளுக்கு இடையேயான உறவின் அளவையும் உறவின் திசையையும் குறிப்பிட பயன்படுகிறது அவர் பயன்படுத்திய நமக்கு தந்த சூத்திரம் இதுதான் ஆர் சமம் என் சம்மேசன் எக்ஸ் ஒய் மைனஸ் சம்மேசன் எக்ஸ் சம்மேசன் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் என் சம்மேசன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேசன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் என் சம்மேசன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சம்மேசன் ஒய் ஹோல் ஸ்கொயர் இந்த முறையில் சராசரியிலிருந்தோ ஊக சராசரியிலிருந்தோ நம் விளக்கங்களை கண்டுபிடிப்பதில்லை அடுத்ததாக உண்மையான சராசரியிலிருந்து விலகல் முறை ஆர் சமம் சம்மேஷன் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் இங்கே எக்ஸுங்கிறது என்னன்னாக்கா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் சமம் ஒய் மைனஸ் ஒய் பார் அடுத்ததாக ஊக சராசரி விளக்க முறையில் எவ்வாறு காணலாம் ஆர் சமம் என் சம்மேஷன் டிஎக்ஸ் டிஒய் மைனஸ் சம்மேஷன் டிஎக்ஸ் எண் சம்மேஷன் டிஒய் divided by root of n summation dx square minus summation dx whole square ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் ரூட் ஆஃப் என் சம்மேஷன் டி ஒய் ஸ்கொயர் மைனஸ் சம்மேசன் டிஒய் ஹோல் இந்த முறைகளில் நாம் உடன் தொடர்பு கெழுவை காணலாம் இப்போ காரல் பியசன் உடன் தொடர்பு வகைப்படுத்தப்படாத புள்ளி வரங்களை ரெண்டு முறைகளில் கண்டுபிடிக்கலாம் ஒன்று நேரடி முறை இன்னொன்று விலகல் முறை நேரடி முறைனா உள்ளவாறு மாறிகளை அப்படியே பயன்படுத்துகிறது விலகல் முறைனாக்கா உண்மையான சராசரி விலகல் முறை அல்லது கருதும் சராசரி விலகல் முறை இருப்பதாக கருதி நாம் ஒரு சராசரி விலகல் முறையை பயன்படுத்தலாம் இப்போ உடன் தொடர்பை காரல் பியசன் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சு பார்ப்போம் பின்னொரு விவரங்களுக்கு உடன் தொடர்பு கெழுவை காண்க ஒரு அட்டவணை இந்த அட்டவணை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஃபஸ்ட்டு ரோவில் விலை அடுத்த ரோவில் அழிப்பு ஃபஸ்ட் ரோவில் விலை எக்ஸ் வந்து பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினைந்து பத்தொன்பது அழிப்பு செகண்ட் ரோவில் ஒய் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தெட்டு அறுபது ஐம்பது இவற்றுக்கு உடன் தொடர்பு கேளுவை காண்க இப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம வந்து நேரடி முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் டேபிளில் ஃபஸ்ட்டு காலம் விலை விலையில் வந்து என்னென்ன வருதுங்க பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினைந்து பத்தொன்பது எழுதியாச்சு இதெல்லாம் எக்ஸு இது ஃபஸ்ட் ரோலில் இருக்குது இந்த எக்ஸு எல்லாத்தையும் கீழே கூட்டி எழுதுறோம் லாஸ்ட்டு லைனில் சம்மேசன் எக்ஸ் எழுபது அடுத்ததாக அழிப்பு இருக்குது பார்த்தீங்களா ஒய் அது எல்லாத்தையும் செகண்ட் காலத்தில் எழுதுகிறோம் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தெட்டு அறுபது ஐம்பது இது எல்லாத்தையும் அப்படியே லாஸ்ட்டில் கீழே கூட்டினோம்னா சம்மேஷன் ஒய் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்தது எக்ஸ் ஒய் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம் காலம் ஃபர்ஸ்ட்டு காலத்தையும் செகண்ட் காலத்தையும் மல்டிபிள் பண்ணி தேர்ட் காலம் பத்து பெருக்கள் நாற்பது நானூறு அடுத்தது செகண்ட் காலம் பெருக்கணும் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்படி வருஷலாக மல்டிபிள் பண்ணுறப்ப அடுத்த அறநூத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த எக்ஸ் ஒய் எல்லாத்தையும் கூட்டினோம்னாக்கா சம்மேசன் எக்ஸ் ஒய் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு மூவாயிரத்தி நானூற்றி பதினாலு இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்திங்களா எக்ஸு அதை வந்து ஸ்கொயர் பண்ணி நான் ஃபோர்த்து காலத்தில் எழுதுகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்குது நூறு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி தொண்ணூத்தாறு இரநூத்தி இருபத்தஞ்சி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்த எக்ஸு ஸ்கொயர் எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னாக்கா ஆயிரத்தி இருபத்தி ஆறு இது சம்மேசன் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த லாஸ்ட்டு காலம் ஒய் ரெண்டாவது காலத்தை அப்படியே பெருக்கி கடைசி காலமாக ஃபிஃப்த்து காலமாக நம்ம எழுதுகிறோம் எழுதுனோம்னா ஒய்ஸ் கொயர் வந்து ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு மூவாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த ஒய்ஸ் கொயர் எல்லாத்தையும் நம்ம இப்போ கூட்டுவோம் கூட்டினா சம்மேசன் ஒய்ஸ் கொயர் என்ன கிடச்சிருக்கு பதினோராயிரத்தி அறநூற்றி எண்பத்தி அஞ்சு இப்போ அந்த ஃபார்முலாவில் உடன் தொடர்பை கணக்கிறதுக்கான இந்த ஃபார்முலாவில் இந்த மதிப்புகளை நம்ம வந்து பிரதிடுறோம் இந்த சூத்திரம் ஏற்கனவே நம்ம சொன்ன சூத்திரம் இந்த பார்க்குறீங்க அதில் அந்த வேல்யூஸை ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப ஆர் சமம் ஐந்து பெருக்கள் மூவாயிரத்தி நானூற்றி பதினாலு மைனஸ் எழுபது பெருக்கள் இரநூத்தி முப்பத்தொன்பது டிவைடட் பை ரூட் ஆஃப் ஐந்து பெருக்கள் ஆயிரத்தி இருபத்தாறு மைனஸ் எழுபது ஸ்கொயர் பெருக்கள் ரூட் ஆஃப் ஐந்து பெருக்கள் பதினோராயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஐந்து ஐந்து மைனஸ் இரநூத்தி முப்பத்தொன்பது ஸ்கொயர் இதை சுருக்கிறப்ப ஆர் சமம் பதினேழாயிரத்தி எழுபது மைனஸ் பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பது டிவைட் பை ரூட் ஆஃப் இரநூத்தி முப்பது பெருக்கல் ரூட் ஆஃப் ஆயிரத்தி முந்நூற்றி நாலு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம சுருக்கி கொண்டுட்டு வர்றப்ப ஆர் சமம் முந்நூற்றி நாற்பது மைனஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஐந்து ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குனாக்கா முந்நூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தேழு புள்ளி ஆறு ஐந்தால் வகுக்கிறப்ப ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு ஒன்று மாணவர்களே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்க நீங்கள் வந்து அரசு பொது தேர்வு எழுதுகிறப்ப அதே மாதிரி பள்ளி தேர்வுகள் எழுதுறப்ப இந்த கணக்குகளை செய்வதற்கு சாதாரண ஆர்டினரி கால்குலேட்டர் இருக்குது இல்லைங்களா அதை பயன்படுத்தலாம் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதனால் அதை வச்சு நீங்கள் செய்யலாம் இந்த வர்க்கம் மூலம் எடுக்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதற்கான ஆணைகள் நமக்கு தந்திருக்காங்க இப்போ இந்த கணக்கு நம்ம செஞ்சப்போ உடன் தொடர்பு கெழுவோடைய அளவு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஒன் அப்படின்னு வந்துடுச்சுக்கு அதாவது பொருளுடைய விலைக்கும் அழிப்பிற்கும் நேரடி தொடர்பு இருக்குது குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு இருக்குது உறுதியான உறவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக இப்போ நம்ம இன்னொரு கணக்கு எடுத்து செய்வோம் உண்மை சராசரி அடிப்படையில் உடன் தொடர்பை கண்டுபிடித்தல் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி காருடைய வயதுக்கும் பராமரிப்பு செலவுக்கும் உள்ள உடன் தொடர்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கணக்கு இது உண்மை சராசரியை பயன்படுத்தி காரல் பியர்சனின் உடன் தொடர்பு கெழுவை காண்க இப்போ அந்த ஒரு கணக்கு ரோல் ரெண்டு ரோல் இருக்குது காருடைய வயது ஆண்டுகளில் காருடைய வயது மூன்று ஆறு எட்டு ஒன்பது பத்து மற்றும் ஆறு ஒவ்வொரு காரும் வெவ்வேறு காலகட்டத்தில் வாங்கப்பட்டது அந்த இவ்வளோ நாள் ஓடி இருக்குது அப்படிங்கிற அந்த வருட அடிப்படையில் பராமரிப்பு செலவு எப்படி இருக்குது ஆயிரங்களில் கொடுத்துருக்கு இப்போ ஒன்றுங்கிறது ஆயிரம் இப்போ ஃபஸ்ட்டு மூன்று ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட காருக்கு பராமரிப்பு செலவு ஆயிரம் ரூபாய் ஆறு ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட காருக்கு ஏழாயிரம் ரூபாய் எட்டு ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட காருக்கு நாலாயிரம் ரூபாய் ஒன்பது ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட காருக்கு ஆறாயிரம் ரூபாய் பத்து ஆண்டுகள் பயன்பாட்டில் உள்ள காருக்கு எட்டாயிரம் ரூபாய் அடுத்ததாக ஆறு ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ள காருக்கு நாலாயிரம் ரூபாய் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி உடன் தொடர்பை காண வேண்டும் சரிங்களா இப்போ நம்ம எந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா உண்மை சராசரி ஆர் சமம் சம்மேசன் எக்ஸ் ஒய் divided பை ரூட் ஆஃப் summation எக்ஸ் ஸ்கொயர் summation ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே எக்ஸுங்கிறது என்னென்னாக்கா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய்ங்கிறது என்னென்னாக்கா ஒய் மைனஸ் ஒய் பார் இந்த எக்ஸ் பார் ஒய் பார் அப்படிங்கிறது என்னென்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ரோல இருக்கிற டேட்டாலாம் எக்ஸு அதோடைய சராசரி தான் எக்ஸ் பார் அடுத்தது ஒய்யோடைய அந்த ரெண்டாவது ரோல இருக்கிற டேட்டா அதனுடைய சராசரி தான் பார் இதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாதான் அந்த ஃபார்முலாக்குள்ளார அப்ளை பண்ண முடியும் இப்போ ஒரு அட்டவணை நம்ம ரெடி பண்ணுறோம் கொடுத்துருக்கிற விவரங்கள் வந்து மொத்தம் ஆறு விவரங்கள் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கு ஆறு ஆண்டுகளில் காருடைய பராமரிப்பு சரிங்களா இப்போ எக்ஸு மூணு ஆறு எட்டு ஒன்பது பத்து ஆறு அப்படிங்கிறத அந்த டேபிளில் செகண்ட் காலத்தில் ஃபில்லப் பண்ணிடுறோம் இந்த எக்ஸ் மதிப்பு எல்லாத்தையும் கூட்டினோம்னா டோட்டல் எவ்வளோ வருதுனாக்கா நாற்பத்து ரெண்டு அடுத்தது எக்ஸ் பார் என்னான்னு எடுத்து அதை கழிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் பார் இந்த நாற்பத்தி ரெண்டு வந்துச்சு இல்லைங்களா டோட்டல் எக்ஸோடைய மதிப்பு நாற்பத்தி ரெண்டு இதை வந்து மொத்தம் ஆறு உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆறால் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ஏழு கிடச்சிருக்கு ஸோ இந்த ஏழை வச்சு கழிக்கிறோம் மூணில் ஏழு லெஸ் பண்ணி மைனஸ் நாலு தேர்டு காலத்தில் வர்றோம் பாருங்கள் மூணு மைனஸ் ஏழு மைனஸ் நாலு ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்று எட்டில் ஏழு புகை ஒன்று ஒன்பதில் ஏழு போக ரெண்டு பத்தில் ஏழு புக மூணு ஆறில் ஏழு புகை மைனஸ் ஒன்று இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம திட்ட விளக்க கணக்கு பார்த்தப்பயே இந்த மாதிரி விளக்கங்களுடைய கூடுதல் பூஜ்ஜியம்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இப்போ இந்த கணக்கில் எல்லாத்தையும் அந்த தேர்டு காலத்தில் இருக்கிறத கூட்டினோம்னா பூஜ்ஜியம் வருது ஸோ அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் மைனஸ் நாலு வர்க்கப்படுத்துகிறோம் மைனஸ் ஒன்று வர்க்கப்படுத்துகிறோம் இப்படி எல்லா மதிப்புகளையும் வர்க்கப்படுத்துகிறப்ப ஃபோர்த்து காலம் பதினாறு ஒன்று ஒன்று நாலு ஒன்பது ஒன்று இந்த மதிப்பு எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னாக்கா என்ன வருதுங்க கீழேருந்து கூட்டுவோம் ஒன்று ஒம்பது பத்து பதினாலு பதினஞ்சு பதினாறு 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 முப்பத்தி ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் சம்மேசன் எக்ஸ் ஸ்கொயர் முப்பத்தி ரெண்டு அடுத்தது ஃபிஃப்த்து காலத்தில் ஒய் பராமரிப்பு செலவையெல்லாம் குறிக்கிறோம் ஒன்று ஏழு நாலு ஆறு எட்டு நாலு இது எல்லாத்தையும் ஃபிஃப்த்து காலத்தில் இப்போ இதையும் கூட்டினீங்கன்னு வச்சிங்களேன் எவ்வளோ வருதுங்க டோட்டல் ஒய்யை எல்லாத்தையும் கூட்டினோம்னா முப்பது வருது ஒய்யை எல்லாத்தையும் கூட்டுறப்ப நமக்கு என்ன வருதுங்க முப்பது வருது இப்போ இந்த முப்பதை ஆறால் வகுக்கிறப்ப ஐந்து இந்த ஒய் பார் இந்த பராமரிப்பு செலவுடைய சராசரி எவ்வளோ வருதுங்க ஐந்து இந்த ஒய் ஒன்று ஏழு நாலு ஆறு எட்டு நாலு இருக்குது இல்லைங்களா இந்த மதிப்புகளில் இருந்து அஞ்சல் லெஸ் பண்ணுங்க அஞ்சல் லெஸ் பண்ணி அடுத்த காலத்தில் ஃபில்லப் பண்ணுறோம் ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் செவன் மைனஸ் ஃபைவ் டூ இப்படி ஃபில்லப் பண்ணுறப்ப மைனஸ் நாலு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மூணு மைனஸ் ஒன்று இப்போயும் நீங்கள் அந்த ஒய் மதிப்பு எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொன்னோம்னாக்கா பூஜ்ஜியம் அடுத்தது ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் மைனஸ் நாலை வர்க்கப்படுத்தி பதினாறு ரெண்டை வர்க்கப்படுத்தினா நாலு மைனஸ் ஒன்று வர்க்கப்படுத்தினா ஒன்று ஒன்றை வர்க்கப்படுத்தி ஒன்று மூணை வர்க்கப்படுத்தி ஒன்பது மைனஸ் ஒன்று வர்க்கப்படுத்தி ஒன்று இது எல்லாத்தையும் கூட்டுறோம் ஒன்று அதே டேட்டாஸ் அப்படியே வருது டோட்டல் எவ்வளோ வருதுங்க முப்பத்தி ரெண்டு அடுத்தது லாஸ்ட்டாக எக்ஸு ஒய் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வரப்போ அந்த காலம் வந்து தேர்டு காலத்தையும் சிக்ஸ்த்து காலத்தையும் மல்டிபிள் பண்ணி எயித்து காலம் எட்டாவது காலத்தில் ஃபில்லப் பண்ணுறோம் பதினாறு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு ஒன்பது ஒன்று இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு டோட்டல் இருபத்தி அஞ்சு இப்போ அட்டவணையில் தேவையான மதிப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்துவோம் சம்மேஷன் எக்ஸ் ஒய் டிவைட் பை ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் சம்மேசன் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம பயன்படுத்துகிறப்ப தொகுதி மேலே பின்னத்தில் மேலே இருபத்தஞ்சி கீழே வந்து ரூட் ஆஃப் முப்பத்து ரெண்டு ரூட் ஆஃப் முப்பத்து ரெண்டு அந்த எக்ஸ் ஒய் ரெண்டுலேயுமே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டுக்குமே என்ன வந்துருக்குனாக்கா ரூட் முப்பத்து ரெண்டு சேப் நம்பர் ஒன்று இப்போ அடுத்த ஸ்டெப்பில் கீழே உள்ள ரூட் முப்பத்தி ரெண்டும் ரூட் முப்பத்தி ரெண்டும் பெருக்கிறப்ப வெறும் முப்பத்து ரெண்டு ஸோ இருபத்தஞ்சி பை முப்பத்து ரெண்டு இப்போ இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டாவில் டிவைட் பண்ணுறப்ப பூஜ்ஜியம் புள்ளி ஏழு எட்டு ஒன்று இப்போ இந்த ஆர் உடன் தொடர்பு மதிப்பு கார்லேசன் மிக அதிகமாக இருக்குது நேரிடையாக இருக்குது ஸோ காருடைய வயதுக்கும் பராமரிப்பு செலவிற்கும் மிக அதிக அளவு நேரடி தொடர்பு இருக்குது அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வருது சரிங்களா அடுத்ததாக நாம் ஒட்டுறவு பகுப்பாய்வு பற்றி பார்க்கலாம் ரெக்ரஷன் அனாலிசிஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பெற்றோர்களை எடுத்துக்கொள்வோம் அந்த தந்தையுடைய உயரம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய உயரம் இவை இரண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா இந்த மாதிரியான விஷயங்களை பகுப்பாய்வு செய்வது ஒட்டுறவு பகுப்பாய்வு எனப்படுகிறது ரெக்ரஷன் இந்த வார்த்தையை முதலில் உருவாக்கியவர் பிரான்சிஸ் கால்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் இந்த வார்த்தையை நமக்கு தந்துள்ளார் கால்டனுடைய பின்னோக்கி செல்லும் பொது விதி இந்த விதியின் அடிப்படையில் அவர் ஆயிரம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உயரத்தை சேகரித்து உறுதிப்படுத்தியுள்ளார் இதனுடைய ஒட்டுறவு என்ற வார்த்தையுடைய விளக்கம் என்னவென்றால் சராசரியை நோக்கி பின் செல்லுதல் ஆக்ட் ஆஃப் கோபேக் அல்லது ஆக்ட் ஆஃப் சி பேக் என்று சொல்வார்கள் இந்த ஒட்டுறவு ரெண்டு மாறிகளுக்கு இடையே உள்ள உறவை விளக்குவது ஒய் சார்பு மாறி ரெண்டு மாறிகள் சொன்னோம் இல்லைங்களா ஒன்று வந்து எக்ஸ் இன்னொன்று ஒய் எக்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒய் அல்லது ஒய் டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸ் எக்ஸை சார்ந்த ஒய் சார்பு மாறி எனவும் ஒய்யை சார்ந்த எக்ஸ் சார்பு மாறி எனவும் நாம் இந்த ஒட்டுறவை பகுப்பாய்வு செய்யலாம் சரிங்களா இப்போ நாம் இந்த ஒட்டுறவு கோடுகள் ரெண்டு ஒட்டுறவு கோடுகள் பற்றி பார்ப்போம் ஒரு மாறியுடைய மதிப்பை மற்றொரு மாறியின் மதிப்பிற்கு மதிப்பீடு செய்யும் கோடு தான் ஒட்டுறவு கோடு ரெண்டு மாறிகளுக்கு இடையே உள்ள சராசரி தொடர்பை இந்த நம்ம கணித வடிவத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த கோடுகள் பாருங்கள் இந்த கோடு லீனியர் ஈக்குவேஷன் அது எப்படி இருக்குன்னு சொன்னோம்னாக்கா எக்ஸின் மதிப்பு ஒய்யை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சமன்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னோம்னாக்கா எக்ஸ் சமம் ஏ ப்ளஸ் ஒய் இதுதான் நேர்கோட்டு சமன்பாட்டு வடிவம் அதே மாதிரி ஒய்யின் மதிப்பு எக்ஸை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த சமன்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா ஒய் சமம் ஏ ப்ளஸ் பி எக்ஸ் இந்த வடிவத்தில் இருக்கும் இப்போ எக்ஸின் மதிப்பு ஒய்யின் மதிப்பை சார்ந்த ஒட்டுறவு கோட்டுடைய சமன்பாடு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் சமம் ஆர் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் அதே போல் ஒய்யின் மதிப்பு எக்ஸை மதிப்பை சார்ந்து ஒட்டுறவு கோட்டு சமன்பாடு இதற்கான சமன்பாட்டு வடிவம் ஒய் மைனஸ் ஒய் பார் சமம் ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இப்போ அடுத்தது பொருளாதார அளவையியல் இந்த பகுதியை பார்ப்போம் இப்போ நார்வே நாட்டுடைய பொருளியல் அறிஞர் இவர் புள்ளியல் அறிஞரும் கூட ரேக்னர் ஃப்ரிஸ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கணிதம் புள்ளியியல் அடுத்ததாக பொருளியல் இந்த மூன்று பாடங்களையும் இணைத்து பொருளாதார அளவையியல் அப்படிங்கிற ஒரு புதிய பாட கருத்துருவை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் ரேக்னர் ஃப்ரிஸ் இவர் தான் நார்வே நாட்டை சார்ந்தவர் கணிதம் புள்ளியியல் அடுத்ததாக பொருளியல் இந்த மூன்றையும் இணைத்து கலந்த கலவை அமார்கமேசன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்றுடைய சிறப்பு அம்சங்களும் ஒன்றாக்கி பொருளாதார அளவையியல் அப்படிங்கிற ஒரு பகுதியை நமக்கு வழங்குகிறார் எக்கனாம் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பொருளாதார இயல் இந்த கருத்துருவை தந்த ரேக்னர் ஃப்ரிஸ்க் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நோபல் பரிசு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது சிறப்பு இப்போ பொருளாதார இயல் அப்படின்னாக்கா என்ன டெஃபனிஷன்ஸ் இலக்கணங்கள் பார்ப்போம் பொருளாதார அளவியல் என்பது பொருளாதார கோட்பாடுகள் கணிதம் புள்ளியல் உயித்துணர்வு ஆகிய கருவிகளை கொண்டு பொருளியல் நிகழ்வுகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லி ஆர்தர் எஸ் கோல்ட் பெர்கர் சொல்றாங்க அடுத்த அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா பொருளாதார அளவியல் அப்படிங்கிறது பொருளாதார விதிகளுக்கு என் விவரங்களை அளித்தல் இப்போ இந்த எக்கனாமெட்ரிக்ஸ் பொருளாதார அளவையியல் அப்படிங்கிறது எந்தெந்த பாடங்களை உள்ளடக்கியிருக்கு அப்படிங்கிறத வென் டயக்ராம் மேத்ஸில் வென் ஜான் வென் அப்படிங்கிறவர் இந்த வென் டயக்ராமை தந்தார் அந்த வென் டயக்ராம் மூலமாக அதை பார்க்குறோம் பாருங்கள் பொருளியல் ஒரு வட்டத்தில் புள்ளியல் இன்னொரு வட்டத்தில் இன்னொரு வட்டத்தில் கணிதம் இந்த மூன்று வட்டங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காட்டப்பட்டிருக்கு இந்த பொருளியலும் புள்ளியலும் சேர்ந்துச்சுனா பொருளாதார புள்ளியல் அதே சமயம் புள்ளியலும் கணிதமும் சேர்ந்தால் கணித புள்ளியல் பொருளியல் கணிதம் ரெண்டும் சேர்ந்தால் கணித பொருளாதாரம் ஆனால் இந்த மூணும் சேர்ந்து மையப்பகுதி கோர் இன்னர் கோரில் பாருங்கள் பொருளியல் புள்ளியியல் கணிதம் மூணும் சேர்ந்து இருக்குது பாருங்கள் இந்த மூன்றுடைய கருத்து அம்சங்களும் ஒருங்கி இணையப்பெற்று நமக்கு கிடைத்தது தான் பொருளாதார அளவையியல் இந்த மூன்று பாடங்களும் இணைந்தது பொருளாதார அளவையல் இப்போ பொருளாதார அளவியல் மாதிரிக்கும் கணித மற்றும் புள்ளியியல் மாதிரிகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி பார்ப்போம் கணித பொருளியல் மாதிரிகள் வந்து பொருளாதார கோட்பாடுகள் அடிப்படையில் உருவானதுங்க ஆனால் பொருளாதார அளவையல் மாதிரி கோட்பாடுகள்ங்கிறது நம்பகத்தன்மையை அறிய புள்ளிவரங்கள் அடிப்படையில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பக்கா டேட்டா அந்த வகையில் உருவானது பொருளாதார அளவையல் மாதிரிகள் புள்ளியியலில் வந்து ஒட்டுறவு மாதிரி அதில் வந்து பிழை கருத்து அப்படிங்கிற ஒரு கருத்து கிடையாது ஆனால் பொருளாதார அளவையல் மாதிரியில் வந்து பிழை கருத்து அப்படிங்கிற ஒரு கருத்து உள்ள வருது அடுத்ததாக அலுவலக புள்ளி விவரங்கள் இவ்வளவு டேட்டாஸும் நமக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க முதல்நிலை புள்ளி விவரம் இரண்டாம் நிலை புள்ளி விவரம் அது பற்றி பேசுகிறப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்நிலை புள்ளி விவரம்னு சொன்னோம் இந்த மாதிரி புள்ளி விவரங்கள்லாம் வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு அமைப்பு இதையெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படி என்னென்ன அமைப்புகள் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அலுவலக புள்ளிவரங்கள் அதாவது அரசு அலுவலகங்கள் பன்னாட்டு அமைப்புகள் உள்ளிட்ட மற்ற பொது நிறுவனங்களால் வெளியிடப்படுவது அலுவலக புள்ளிவரங்கள் இது வந்து குடிமக்களுடைய வாழ்க்கை தொடர்பான பல அளவு மற்றும் பண்பு விபரங்களை வெளியிடும் அலுவலக புள்ளிவரங்கள் வந்து சமுதாய மற்றும் பொருளாதார மேம்பாட்டை வெளிப்படுத்தும் இந்த மத்திய புள்ளியல் அலுவலகம் இதனுடைய பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புள்ளி விவரங்களை சேகரித்தல் ஒருங்கிணைத்தல் பரிசோதித்தல் தர மேம்பாட்டை உறுதிப்படுத்துதல் மாணவர்களே இதுவரைக்கும் நாம் வந்துட்டு புள்ளியல் முறைகள் மற்றும் பொருளாதார அளவையல் ஓர் அறிமுகம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் பாடத்தில் நம்ம வந்து உடன் ஒட்டுறவு மற்றும் மத்திய புள்ளிவர நடைமுறைகள் அலுவலக புள்ளி விவரங்கள் இவற்றை பற்றியெல்லாம் பார்த்தோம் நன்றி வணக்கம்